நாள் நாம் பார்க்க இருக்கக்கூடிய தலைப்பு மிக முக்கியமான ஒரு தலைப்பு. உலகத்தில் நம் எல்லோருக்கும் ஆசையான ஒரு விடயம், நாம் யாரும் இதுவரைக்கும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த இரு கண்களால் கண்டது கிடையாது. ஆனாலும் நம் எல்லோருடைய உள்ளத்திலும் ஏங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஆசை, நமக்கு இருக்கக்கூடிய ஒரு ஒரு பேராசை என்று கூட சொல்லலாம், எங்களுக்கு மிகவும் விருப்பத்துக்குரிய நம் உயிரிழும் மேலான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட மறுமையில நாங்கள் இருக்கணும் என்பது இந்த உலகத்தில் வாழக்கூடிய கலிமா சொன்ன ஒவ்வொரு மனிதனுக்கும் அது ஆசையான விடயமாகும். அதனால இன்றைய நாள் நாங்க பார்க்க போற தலைப்பு, நாளை மறுமையில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட நாம் இருப்பதற்கு நாம் உலகத்தில் என்னென்ன இபாதத்துகளை செய்தால் மறுமையில் அல்லாஹுடைய தூதரோடு இருக்க முடியும் என்ற தலைப்பில் இன்றைய நாள் பார்க்க இருக்கிறோம். அல்லாஹுவின் நல்லடியார்களே, அன்பு தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, முடியும் என்று சொன்னா இந்த பேசப்படக்கூடிய விடயங்களை எழுதிக்கோங்க. இந்த இபாதத்துகளை ஒரு கொப்பியில ஒரு புக்ல மார்க் பண்ணிக்கோங்க. இந்த இபாதத்துகளை முடியுமான அளவுக்கு எங்களோட வாழ்க்கையில செய்வதற்கு நானும் அதே போன்று கேட்கக்கூடிய நீங்களும் அமல் செய்வதற்கு அல்லாஹ் நசீபை தௌஃபீக்கை தந்தருள் புரிவானாக. கண்ணியமான அல்லாஹுவின் நல்லடியார்களே, அன்பு தாய்மார்களே, சகோதரிகளே, ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் இந்த பூமியில கோடிக்கணக்கான படைப்பிடங்களை படைத்திருக்கிறான். இந்த கோடிக்கணக்கான படைப்பிடங்களில் அல்லாஹ் மனிதன் என்ற படைப்பை சிறந்த படைப்பாக, கண்ணியமான படைப்பாக, அவன் விரும்பக்கூடிய படைப்பாக அல்லாஹ் படைத்திருக்கிறான். ஆனால் இந்த மனிதன் என்ற படைப்பில் அவன் படைத்த இந்த மனிதர்களில் அவனை ஏற்றவர்களையும் அவன் நேசிக்கிறான், அவனுக்கு மாறு செய்யக்கூடியவர்களையும் அவன் நேசிக்கிறான். அல்லாஹ் ஒருபோதும் யாருக்கும் அநியாயம் அநீதி இழைக்க கூடியவன் அல்ல. யா இபாதி, என்னுடைய அடியார்களே, இன்னி ஹர்ரம்து ஸுல்ம அலா நஃப்ஸி, அநியாயம் செய்வதை நான் என் மீது ஹராமாக்கியிருக்கிறேன், நான் யாருக்கும் அநியாயம் செய்ய மாட்டேன். எந்த ஒரு அடியாருக்கும் அல்லாஹ் அநீதியை அநியாயத்தை உள்மை அவன் விரும்பாதவன். அப்படிப்பட்ட அல்லாஹ் ரஹ்மான், அவனை ஏற்றவர்களுக்கும் மறுத்தவர்களுக்கும் அவன் இரக்கமுள்ளவன், அன்புள்ளவன். ஆனாலும் ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் மனிதர் எல்லா மனிதர்களோடையும் அவன் அன்பு வைத்திருப்பதை போன்று எல்லா மனிதர்களிலும் அவனிடத்தில் அந்தஸ்தில் உயர்ந்தவர்கள் யார் தெரியுமா? கலிமா சொன்ன முஸ்லிம்கள். கலிமா சொன்ன முஸ்லிம்கள் அல்லாஹ்விடத்தில் எல்லா மனிதர்களிலும் உயர்ந்தவர்கள். அந்த முஸ்லிம்களிலும் அல்லாஹ்விடத்தில் உயர்ந்தவர்கள் ஈமான் கொண்ட முஃமின்கள். ஈமான் கொண்ட முஃமின்கள், அல்லாஹ்வுடைய கட்டளைகளை தன்னுடைய வாழ்வில் எடுத்து நடக்கக்கூடிய முஃமினான பெண்கள், முஃமினான ஆண்களை அல்லாஹ் மிகவும் நேசிக்கிறான். அவர்கள் அல்லாஹ்விடத்தில் மிகவும் உயர்ந்தவர்கள். அதே போல இந்த முஃமின்களிலும் அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பத்துக்குரியவர், அல்லாஹ்விடத்தில் மிகவும் உயர்ந்தவர்கள் அல்லாஹ்வுடைய அன்பியாக்கள், நபிமார்கள். இந்த நபிமார்களிலும் அல்லாஹ்விடத்தில் உயர்ந்தவர்கள் அவனுடைய ரசூல்மார்கள், அவனுடைய ரசூல்மார்கள். இந்த ரசூல்மார்களிலும் அல்லாஹ்விடத்தில் உயர்ந்தவர்கள் உலுல் அஸ்மென்று அழைக்கப்படக்கூடிய ஐந்து ரசூல்மார்கள், ஹதரத் மூசா, ஹதரத் ஈசா, ஹதரத் நூஹ், ஹதரத் இப்ராஹிம், ஹதரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம். இந்த ஐந்து ரசூல்மார்களும் அல்லாஹ்விடத்தில் மிகவும் உயர்ந்தவர்கள். இந்த ஐந்து ரசூல்மார்களிலும் மிகவும் உயர்ந்தவர்கள் அல்லாஹ்விடத்தில் சையீதுனா இப்ராஹிம், சையீதுனா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த இருவரிலும் அல்லாஹ்விடத்தில் மிகவும் உயர்ந்தவர்கள், அல்லாஹ் மிகவும் அல்லாஹ்வுடைய நேசத்தை அடைந்த ஒரு ரசூல் தான் நம் உயிரிலும் மேலான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் அவர்கள். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட நாம் சூனத்தில் இருப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? பொதுவாக சூனத்துக்குள் நுழைவதற்கு, சூனத்துக்குள் பிரவேசிப்பதற்கு நாம் எல்லோரும் ஆசையோடு இருக்கிறோம். அதற்குரிய ஏராளமான இபாதத்துகளை அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் நமக்கு கற்று தந்திருக்கிறார்கள். உதாரணமாக குர்ஆன் அல்லாஹ், வல்லதீன ஆமனு வஅமினு ஸாலிஹாத், யார் ஈமான் கொண்டு யார் ஸாலிஹான நல்ல கர்மங்களை செய்வார்களோ, ஃபஉலாஇக யதுகுலூனல் ஜன்னா,
அவர்கள் சுவனத்துக்குள் பிரவேசிப்பார்கள். وصارعوا الى مغفرة من ربكم وجنة ارضها السماوات والارض اعدت للمتقين. யார் அல்லாஹ்விடத்தில் அதிகமாக பாவ மன்னிப்பில் ஈடுபடுவார்களோ, இறையச்சத்துடன் நடப்பார்களோ, அவர்களுக்கு அல்லாஹ் சுவனத்தை தயார் செய்து வைத்திருக்கிறான். முத்தகீன்களுக்கு சுவனத்தை அல்லாஹ் வைத்திருக்கிறான். அதே போன்று ஒருவர் ஈமான்ல தீன்ல இஸ்திகாமத்தாக இருக்கிறாரே, இன்னல் லதீன காலு ரப்புனல்லாஹ் சும்மா இஸ்திகாமு தத்னஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா, அவர் இந்த ஈமான்ல அல்லாஹ் தானே என்ற ரப்பு, அதில் எந்த மாற்றமும் கிடையாது, எனக்கு உணவு தாரவன் அல்லாஹ், என்னை படைத்தவன் அல்லாஹ், என்னை மௌத்தாக்குவன் அல்லாஹ், நாளை மஹ்ஷரில் எழுப்புவன் அல்லாஹ் என்ற அந்த ஈமானுடைய யக்கீனோட உலகத்துல வாழ்றாரு. இவாபு ஷுரூபில் ஜன்னத்தில் லத்தீ குந்தும் து அதூன், அவருக்கு வாக்களிக்கப்பட்ட சுவனத்தை அல்லாஹ் கொடுப்பான். அது இஸ்திகாமத்தாக இருப்பதனால அவருக்கு அல்லாஹ் சுவர்க்கத்தை கொடுக்கிறான். அதே போல கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹு நேரடியார்களே, ஒரு மனிதன் தான் செய்த பாவத்துக்கு தௌபா செய்கிறாரு, இல்லா மன் தாப வ ஆமன வ அமில ஸாலிஹன் ஃபௌலாஇகா யத்குலூனல் ஜன்னா, அவர் ஸாலிஹான அமல்கள் செய்து அவர் செய்த பாவத்துக்கு அல்லாஹ்விடத்தில் மன்றியிட்டு மன்னிப்பு கேட்கிறாரே, குர்ஆன் சொல்லதே அவர்களுக்கு சுவர்க்கத்துக்குள் நுழைவதற்குரிய அந்த ஏற்பாடை அல்லாஹ் செய்து கொடுக்கிறான். இது சொர்க்கத்துக்கு நுழைவதற்குரிய நாம் செய்யக்கூடிய இபாதத்துகள். அதே போன்று ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும் ஆயத்துல் குர்சி ஓதினால், பரலான தொழுகைக்கு பின்னால் எலும்பி விடாமல் இருந்த இடத்திலிருந்து ஆயத்துல் குர்சியை ஓதினால் அவருக்கு சுவனம் கிடைப்பதாக அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள். அதே போன்று ஒவ்வொரு நாளும் அவர் என்ன செய்கிறார் என்றா, ஒவ்வொரு நாளும் அவர் என்ன செய்கிறார் என்று சொன்னா, சுபஹானல்லாஹ், அவர் மார்க்க அறிவை கற்பதற்காக அல்லாஹுடைய பாதையில் செல்கிறார், மார்க்கத்துடைய எளிமையை கற்பதற்கு மதரசாவுக்கு செல்கிறார். அவர் மரணித்தால் அல்லது அவருக்கு அல்லாஹ் சொர்க்கத்துடைய பாதையை இலகுவாக்கி கொடுக்கிறான், அவருக்கும் அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுக்கிறான். அதே போன்று ஒருவர் தஹஜ்ஜத்துடைய தொழுகையை தொழுகிறாரு, யாருக்கும் தெரியாம அந்த இபாதத்தில் ஈடுபடுறார் என்றா, அல்லாஹுடைய தூதர் சொன்னாங்க, யார் தஹஜ்ஜத்துடைய தொழுகையை தொழுது மிஸ்கீன்களுக்கு சாப்பாடு உணவளித்து சலாமை அதிகமாக சொல்வாரோ அவர் சொர்க்கத்துக்குள் பிரவேசிப்பார். அதே போன்று கண்ணியமான சகோதரர்களை, யார் ஹஜ் செய்வாரோ அந்த ஹஜ் ஏற்றுக்கொள்ளப்பட்டா அந்த ஹஜ்ஜுக்கு கிடைக்கக்கூடிய நன்மை சொர்க்கம் என்று அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த அமட்கள் எல்லாம் சொர்க்கத்துக்குள் நுழைவதற்கு நாம் செய்யக்கூடிய அமட்கள். ஆனாலும் சுவனத்தில் பல்லாயிரக்கணக்கான தரஜாக்களை அந்தஸ்துகளை வைத்திருக்கிறான். அல்லாஹ் எங்கள் எல்லோரையும் சுவர்க்கத்துக்கு நுழையக்கூடிய வாய்ப்பை தருவானாக, சுவனத்துக்கு நுழையக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. ஆனால் சுவனத்துக்குள் நுழைந்தாலும் சுவனத்தில் இருக்கக்கூடிய ஏராளமான பாக்கியங்கள், பல்லாயிரக்கணக்கான பாக்கியங்கள், இந்த பாக்கியங்களை சுவனத்துக்குள் நுழைந்த எல்லோராலும் அதை அதாவது அனுபவிக்க முடியாது. சுவர்க்கத்துக்குள் நுழைந்தாலும் சுவனத்தில் இருக்கக்கூடிய எல்லா பாக்கியங்களையும் எல்லோராலும் அதை அனுபவிக்க முடியாது. அந்த பாக்கியங்களை அனுபவிக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்குரிய இபாதத்துகளை நாம் செய்துத்தான் ஆக வேண்டும். உதாரணமாக அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், சுவனத்தில் 100 அந்தஸ்துகளை அல்லாஹ் வைத்திருக்கிறான், தரஜாக்களை. அது அல்லாஹ்வுடைய பாதையில் ஷஹீதாகினவர்களுக்கு மாத்திரம் அல்லாஹ் கொடுக்கிறான். ரையான் என்ற வாயால சிலர்கள் சுவனத்துக்குள் நுழைவார்கள். அவர்கள் யார்? ரமலான் மாதத்தில் ஃபரலான நோன்பு பிடித்தவர்கள். அவர்கள் மாத்திரம் தன் ரையான் என்ற வாய்ஷர் மைதானத்தில் சில பெற்றோர்களுக்கு அல்லாஹ் கிரீடம் அனுபவிப்பான், கிரீடத்தை அல்லாஹ் அனுபவிப்பான். அது யாருக்கு? எல்லா பெற்றோர்களுக்கும் அல்ல, தன்னுடைய குழந்தைகளை ஹாஃபிலாக ஆலிமாக்கின பெற்றோர்களுக்கு. அதே போல கண்ணியமான சகோதரர்களே, சூனத்தில் சில மாளிகைகளை அல்லாஹ் சிலர்களுக்கு கொடுப்பான். அந்த மாளிகைகளை யார் பெற்றுக்கொள்வார்கள்? குல்சூராவை 10 முறை ஓதியவர்களுக்கு சுவர்க்கத்தில் மாளிகை கிடைக்கும். உலகத்தில் ஒரு மசூதியை கட்டுவதற்காக உதவி செய்தவருக்கு சுவர்க்கத்தில் ஒரு மாளிகை கிடைக்கும். அதே போன்று ஒவ்வொரு நாளும் முன்பின் சுன்னா முஅக்கதா 12 ரக்கா தொழுதுவாராரு, அவருக்கு சுவர்க்கத்தில் அல்லாஹ் ஒரு மாளிகையை கொடுப்பார். அப்ப சுவர்க்கத்துக்குள் நுழைந்தாலும் சுவனத்தில் உள்ள எல்லா அந்தஸ்தையும் எல்லோராலும் அனுபவிக்க முடியாது. அனுபவிப்பதாக இருந்தால் அதற்குரிய அமட்களை அவர் செய்ய வேண்டும். அதே போல நாளை மறுமையில கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வ ஆலிஹி வஸல்லம் அவர்களோட எல்லோராலும் இருக்க முடியாது. சுவர்க்கத்துக்குள் நுழைந்ததற்காக வேண்டி எல்லோராலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருக்கக்கூடிய வாய்ப்பை, சந்தர்ப்பத்தை அல்லாஹ் கொடுக்க மாட்டான்.
அப்படி அல்லாஹ்வுடைய தூதரோட நாம் மறுமையில இருக்க வேண்டும் என்று சொன்னால், மறுமையில நாம் அல்லாஹ்வுடைய தூதரோட பாசத்துக்குரிய நேசத்துக்குரிய நம் ரஹ்மத்துல் ஆலமீன் அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட பக்கத்தில் இருக்கக்கூடிய வாய்ப்பை பெற வேண்டும் என்று சொன்னால், அதற்கென்று சில இபாதத்துகளை வணக்க வழிபாடுகளை அல்லாஹுடைய தூதர் நமக்கு கற்று தந்திருக்கிறார்கள். அந்த அமற்களை நாம் செய்யும் போதே நிச்சயமாக நாம் நாளை மறுமையில் அல்லாஹுடைய தூதரோட சூனத்தில் இருக்கக்கூடிய வாய்ப்பை சந்தர்ப்பத்தை அல்லாஹ் நிச்சயமாக தருவான். அதில் முதலாவது நாளை மறுமையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட இருப்பதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்த முதலாவது இபாதத் இத்தாஅத்துல்லாஹ் வ இத்தாஅத்துர் ரசூல். அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் நாம் முழுமையாக கட்டுப்பட வேண்டும், முழுமையாக வழிபட வேண்டும். அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் நாம் முழுமையாக வழிபட்டால்தான் நாம் மறுமையில் சொர்க்கத்தில் இருக்க முடியும். மிக முக்கியமான ஒரு சஹாபி சௌபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் வருகிறார்கள். யா ரசூலல்லாஹ், நாளை உலகத்தில் நான் உங்களை பார்க்க வேண்டும் என்று சொன்னால், உலகத்தில் உங்களை நான் கண்ணால் காண வேண்டும் என்று சொன்னால், நினைத்த நேரத்திலெல்லாம் மஸ்ஜிதுக்கு வந்து உங்களை தரிசிக்கிறேன், உங்களை பார்க்கின்றேன் யா ரசூலல்லாஹ், நாளை மறுமையில் ஒருவேளை உலகத்தில் உங்களுக்கு முன்னால் நானோ எனக்கு முன்னால் நீங்களோ வஃபாத் ஆகிவிட்டால், அந்த மஹ்ஷர் மைதானத்தில் அந்த சூனத்தில் உங்களை எப்படி பார்க்க முடியும் யா ரசூலல்லாஹ், உங்களுக்கு பக்கத்தில் எப்படி அமர முடியும் யா ரசூலல்லாஹ், உங்களுடைய அந்தஸ்து உயர்வானதாக இருக்கும், எங்களுக்கு அந்த இடத்தில் வர முடியுமா என்று கேட்ட நேரத்தில் அந்த சௌபான் ரலியல்லாஹுடைய கவலைக்கு ஏற்றதை போன்று அல்லாஹ் ஒரு குர்ஆனுடைய வசனத்தை இறக்கி வைக்கிறான். நான் ஆரம்பத்தில் ஓதிய வசனம் ஒமையு தொழிலாக வர் ரசூல், யார் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் வழிபடுவார்களோ அவர்கள் நபிமார்களோட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட இருக்கக்கூடிய வாய்ப்பை பெறுவார்கள். உலகத்தில் ஒரு நடிகை அல்லது ஒரு ஃபேமஸான ஒருவரோட ஒரு செல்பி எடுத்துட்டமென்றா சுபஹானல்லாஹ் அதை ஃபேஸ்புக்ல அப்லோட் பண்ணி ஒவ்வொரு நாளும் எலும்பி எலும்பி தூக்கத்தில எலும்பி பார்க்கிற எத்தனை பேர் லைக் பண்ணிருக்கிறாங்க, எத்தனை பேர் ஷேர் பண்ணிருக்கிறாங்க. ஏன்? எனக்கு அவரோடு இருக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிட்டு அவரோட ஒரு செல்ஃபி எடுத்திருக்கிறேன். கண்ணியமான சகோதரர்களே, உலகத்துல யாரோட இருந்தாலும் எவரோட இருக்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்தாலும் அது பெருமை அல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஒருவருக்கு இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கவில்லை என்று சொன்னால் அவரை போல நஷ்டவாளி யாருமே கிடையாது. சௌபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள், முழுமையாக நீங்கள் வழிபட்டால் நீங்கள் நிச்சயமாக நாளை மறுமையில் என்னோடு இருக்கக்கூடிய வாய்ப்பை சந்தர்ப்பத்தை பெற்றுக் கொள்வீர்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். கண்ணியமானவர்களே, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், குர்ஆன்ல மூன்று அமட்களை ரெண்டு அமல்களோடு அல்லாஹ் இணைத்து சொல்லியிருக்கிறான். இந்த அமல் மிக மிக கவனமாக கேளுங்க. ரெண்டு அமல மூன்று இபாதத்துகளை இரண்டு இரண்டு இபாதத்துகளோடு அல்லாஹ் இணைத்து சொல்லியிருக்கிறான். அதில் ஒருவர் ஒன்றை செய்து மற்றதை செய்யாவிட்டாலும் அந்த இபாதத்தை முழுமையாக்கிய மனிதனாக அல்லாஹிடத்தில் கணிக்கப்பட மாட்டார். அதில் முதலாவது அகீமுஸ்ஸலா வஆதுஸ் ஸகா. அல்லாஹ் சொல்கிறான், தொழுகையை நிலைநாட்டுங்கள், ஜகாத்தையும். அல்லாஹிடத்தில் பூர்த்தியான மனிதன் அவர் கிடையாது. ஆனா ஒருவர் ஜகாத்து கொடுக்கிறாரு, மாஷா அல்லாஹ் ஜகாத்தை கணக்கு பார்த்து கொடுக்கிறாரு, வாழ்க்கையில தொழுகையே கிடையாது, முசல்லால தன்னுடைய தலையை சுஜூத் செய்ததே கிடையாது. கண்ணியமான சகோதரர்களே, அவர் பூர்த்தியான மனிதன் கிடையாது, அல்லாஹிடத்தில் கபூலியத்துக்குரிய மனிதன் கிடையாது. ரெண்டாவது குர்ஆன் சொல்லக்கூடிய அமல் அனிஷ்குருலி வலி வாலிதே, எனக்கும் நன்றி செலுத்துங்க, பெற்றோருக்கும் நன்றி செலுத்துங்க. அல்லாஹ் என்ன சொல்கிறான், எனக்கும் நன்றி செலுத்துங்க, உங்களை ஈன்றவர்கள் பெற்றவர்களுக்கும் நீங்க நன்றி செலுத்துங்க. ஒருவர் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்க்கு நன்றி செலுத்துறாரு, பெற்றோர்களுக்கு நன்றி செலுத்தல்ல, இல்ல பெற்றோர்களுக்கு நன்றி செலுத்துறாரு அல்லாஹ்க்கு நன்றி செலுத்தல்ல என்றாலும் அவர் பூர்த்தியான மனிதன் கிடையாது. கண்ணியமான சகோதரர்களை, பொதுவாக நாம் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துறோம், ஆனால் பெற்றோர்களுக்கு நன்றி செலுத்துறோம் என்றால் அது நிச்சயமாக கிடையாது. பெற்றோருடைய சாபத்தை எங்களோட வாழ்க்கையில் ஒரு நாளும் நாங்கள் பெற்றுவிடக் கூடாது. மௌத்து வரைக்கும் நிச்சயமாக நாங்கள் பெற்றோர்களுடைய லானத்தை சாபத்தை பதுவாக பெற்றுட்டோம் என்றா எங்களுக்கு இந்த பூமியில நிம்மதியாக வாழவே முடியாது. இன்றைக்கு நிறைய பேர் நல்லொரு அந்தஸ்துக்கு வந்ததோட உம்ம வாப்பவ பார்க்கிற பார்வை, உம்ம வாப்பவ கேவலமான ஒரு பார்வை, உம்ம வாப்பக்கு உம்ம வாப்பவ ஒதுக்கி வைக்கிறது, வீட்டுல எங்கேயாவது ஒரு மூலையில வைக்கிறது, உம்ம வாப்பவ கணக்கெடுக்கிறதே கிடையாது. உம்ம வாப்பட துஆ எங்களை சுவர்க்கத்துக்குள்ள நுழைய வைக்கும்,
உம்ம வாப்பட பதுவா தெளிவாக விளங்கிக்கோங்க, உம்ம வாப்பட உள்ள முடஞ்சிட்டு சொன்னா நாங்க உலகத்துல நிம்மதியாக ஒரு நாளும் வாழையலா, கலிமாவோட மௌத்தாகிறதும் சந்தேகம், ரெண்டாவது கபர்லேயும் நிம்மதியாக வாழையலா, மஹ்ஷர்லேயும் நிம்மதியாக வாழையலா, சுவர்க்கத்துக்குள்ள காலையும் வைக்க முடியாது. அதனால உம்ம வாப்பட பதுவாவை பயந்துக்கோங்க. உம்ம வாப்பட பதுவாக்கு ஆளாகிறவானம் இன்றைக்கும் நிறைய பிள்ளைகள் உம்மவாப்பா ஹயாத்தோடு இருக்கும் போது நிறைய அநியாயங்கள் செஞ்சாங்க. ஆனா அந்த உம்மவாப்பா கஷ்டப்பட்டு குழந்தைகளை வளர்ச்சி நல்ல ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்து அந்த உம்மவாப்பா கஷ்டப்படுற நேரத்தில் அந்த குழந்தைகள் உம்மவாப்பாவ பராமரிக்க தயாரில்ல, உம்மவாப்பா பராமரிக்க தயாரில்ல. குர்ஆன்ல இந்த விஷயத்தை மிக தெளிவாக விளங்கிக்கோங்க. இந்த தலைப்புகள்ல பேச, அதாவது பெற்றோர்கள் சம்பந்தப்பட்ட பேசுற தலைப்பல்ல, ஆனாலும் இன்றைய காலத்துல நிறைய பேர் செய்யக்கூடிய மிகப்பெரிய தவறு என்னென்றா, உம்ம வாப்பக்கு செய்யக்கூடிய அநியாயங்கள் இன்றைக்கு பாதைகள்ல பாச்சா, பள்ளிகளுக்கு முன்னால பாச்சா, இன்றைக்கு கையேந்தி பிச்சை எடுக்கிறாங்க. ஆனா அந்த தாய்மாரோட கிட்ட போய் பேசினா, அந்த அந்த வரக்கூடிய அந்த 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 மூத்தவர்களோட பேசினா, சில பிள்ளைகள் டாக்டராக லாயராக வெளிநாடுகள்ல கை நிறைய சம்பாதிக்கிறாங்க, ஆனா உம்ம வாப்போ துச்சமாக மதிக்கிறாங்க. அப்படிப்பட்ட பிள்ளைகள் ஒரு நாள் பிச்சை எடுக்கக்கூடிய ஒரு நிலைமை உண்டாகும். அதனால அல்லாவுக்கும் நன்றி செலுத்துறது, உம்ம வாப்புக்கும் நாங்க நன்றி செலுத்துறது. மூன்றாவது அப்பா சொல்லி அல்லாஹ் நமக்கு சொல்றாங்க, குர்ஆன் சொல்லக்கூடிய அடுத்த அமல், அத்தீஉல்லாஹ் வ அத்தீஉர் ரசூல், அல்லாஹ்வுக்கு முழுமையாக நீங்கள் வழிபடுங்கள், அவனுடைய தூதருக்கு நீங்கள் முழுமையாக வழிபடுங்கள். நாங்க அல்லாஹ்வுக்கு வழிபடுறோம், ஆனா அல்லாஹ்வுடைய தூதருக்கு வழிபடல என்றா, இல்ல அல்லாஹ்வுடைய தூதருக்கு வழிபட்டு அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாறு செஞ்சாலும் நாங்கள் பூர்த்தியான மனிதனாக ஆக முடியாது. சஹாபா பெருமக்கள் எந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதருக்கு வழிபட்டார்கள் என்று சொன்னால், ஒரு முறை ஒரு சஹாபி கையில தங்க மோதிரம் அணிந்து வாராரு. ஆண்களுக்கு தங்கம் அணிவது சுத்த ஹராம், அணிய முடியாது. அந்த சஹாபியுடைய கையிலிருந்து அல்லாஹ்வுடைய தூதர் அந்த தங்க மோதிரத்தை தூக்கி எறிஞ்சாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் போனதுக்கு பின்னால சில சஹாபாக்கள் சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் தங்கம் அணியலன்னு தான் சொன்னாங்க, அந்த வீசின மோதிரத்தை எடுத்து வேற ஏதாவது உங்களுக்கு பாவிக்கலாமே. சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் எரிந்த ஒன்றை நான் ஒருபோதும் எடுக்க மாட்டேன். சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய தூதரின் மேல் வைத்த கண்ணியம். இன்னொரு சஹாபி ஹதரத் ஜுலைபி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, இன்ன வீட்டுல போய் பெண் கேளுங்க. ஜுலைபி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கொஞ்சம் நிறத்துல குறைந்தவர்களாக நிறமற்றவர்களாக இருந்தார்கள். ஜுலைபி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க என்ன செய்யறாங்க, போறாங்க அந்த பெண்ணுடைய வீட்டுக்கு போய் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் என்ன அனுப்பி வச்சிருக்கிறாங்க, உங்களோட மகளை எனக்கு நிக்கா செஞ்சு, உங்களோட அமைப்பை பார்த்து எங்களுக்கு நிக்கா செஞ்சு தரையலா. வீட்டுக்குள்ள இருந்து அந்த பெண்மணி சொல்லுறா, இது யார் அனுப்பி வைத்த, அதாவது மணமகன் தெரியுமா, யாரு அனுப்பி வைத்தவர் தெரியுமா, அல்லாஹுடைய தூதர் அனுப்பி வைத்தவர்கள், அவர்களுக்கு நான் மாறு செய்ய மாட்டேன், அந்த ஜுலைபீபை நான் திருமணம் செய்ய தயார். இதுதான் சஹாபாக்கள் அல்லாஹுடைய தூதருக்கு முழுமையாக வழிபட்டார்கள். எல்லா விடயத்திலையும், விவாதத்துடைய விஷயத்திலையும், தன்னுடைய குடும்ப வாழ்க்கையிலையும், தன்னுடைய எல்லா கர்மத்திலையும் சஹாபா பெருமக்கள் சுபஹான் அல்லாஹ் அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய தூதருக்கும் முழுமையாக வழிபட்டார்கள். பசாருக்கு போகும் போது கூட பெண்கள் சொல்லுவாங்க, தன்னுடைய கணவன் மாற பார்த்து நீங்க அல்லாஹ்க்கு மாறு செஞ்சு சம்பாதிக்க வேண்டாம், நாங்க பசியில வீட்டில் இருக்க தயார், ஆனா நாளைக்கு மறுமேல நரக நெருப்ப சுமக்க தயார் இல்ல. அதனால அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் வழிபட்டு நீங்க பஜார்ல வியாபாரம் செய்யுங்க. அப்ப நாங்க எங்களுடைய வாழ்க்கையில முழுமையாக அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் வழிபட்டோம் என்றால், மறுமையில் அல்லாஹ்வுடைய தூதரோட இருக்கக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் தருவான். இரண்டாவது அமல், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது உண்மையாக முஹப்பத் வைப்பது, அல்லாஹ்வுடைய தூதரின் மீது உண்மையாக முஹப்பத் வைப்பது. உண்மையான முஹப்பத் என்றா என்ன? கண்ணியமான சகோதரர்கள், இன்னைக்கு நிறைய பேர் நாவால் அல்லாஹுடைய தூதரை புகழ்றோம், நாவால இந்த முள் இல்லாத நாவால அல்லாஹுடைய தூதரை புகழ்றோம். ஆனால் அல்லாஹுடைய தூதரை வெறுமனே நாவால புகழ்ந்து அல்லாஹுடைய தூதருடைய சுண்ணாக்களை மௌத்தாக்குவோம் என்றா, வாழ்க்கையில் எங்கட திருமண லைஃப்ல சிலர்களை பார்க்கிறோம் மஸ்ஜித்ல சுபஹானல்லாஹ், அவங்களோட திருமணங்கள், அவங்களுடைய ஏனைய காட்சிகள் எல்லாமே சுன்னத்தான முறையில செய்வாங்க. அதற்கு பின்னால எல்லாமே அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் முற்றிலும் மாற்றம். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதருடைய சுன்னாவை மௌத்தாக்கி எந்த ஒரு நல்ல வேலை செய்தாலும் அதில் அல்லாஹ் பரக்கத் வைத்திருக்க மாட்டான், அதில் அல்லாஹ் ஒரு போதும் பரக்கத்து வைத்திருக்க மாட்டான். உண்மையான முஹப்பத் என்றா,
ஒருமுறை சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு சஹாபி வாராங்க, அல்லாஹுடைய தூதருக்கு அல்லாஹுடைய தூதரிடத்துல கேக்குறாங்க, மறுமை நாள் எப்பொழுது வரும் யா ரசூலல்லாஹ்? அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அந்த மறுமைக்காக மஹ்ஷருக்காக நீ எதை தயாரித்திருக்கிறாய்? கண்ணியமான சகோதரி, எங்கட சமூகம் இன்றைக்கு மறுமைக்கு எதை தயாரிச்சிருக்கிறீங்க என்று கேட்டா தாராளமாக சொல்லலாம், டிக்டோக்கையும் எஃபியையும் வாட்ஸ்அப்பையும் யூடியூபையும். ஏண்டா இந்த ஓய்வு காலங்கள்ல இன்னைக்கு நிறைய பெண்கள், நிறைய சிறார்கள், நிறைய வாலிபர்கள் இன்றைக்கு பப்ஜி கேம் என்று சொல்லி இதிலே காலங்களை வீணாக கழித்துக் கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். வீணாக தன்னுடைய நேரங்களை மறுமைக்கு எதை நாங்கள் முற்படுத்திருக்கிறோம் என்றால் ஒன்றுமே கிடையாது. கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த சஹாபி சொன்னாரு, யா ரசூலல்லாஹ், நான் உங்களை நேசிக்கிறேன், அல்லாஹ்வை நேசிக்கிறேன், இதை ரெண்டையும் நான் தயாரித்து வச்சிருக்கிறேன். அப்ப அல்லாஹுடைய தூதர் அவர்கள் ஒரு வார்த்தை சொன்னார்கள், அல் மர்உ மன் அஹப்ப, நீங்க யாரை நேசிக்கிறீங்களோ அவர்களோட நாளைக்கு மறுமையில சுரகத்தில் இருக்கக்கூடிய வாய்ப்பை பெறுவீர்கள். அப்ப யாரு அல்லாஹுடைய தூதரை இன்னைக்கு ஒரு நடிகன் நடிகைய நேசிக்கக்கூடிய சிலர்களுடைய பேஜ் எடுத்து பார்த்தா, எஃபி பேஜ்கள்ல அவங்க யாரு நேசிக்கிறாங்களோ அவங்களோட ஹிஸ்டரி, அவங்களுடைய எல்லா போட்டோஸ்களையும் அப்லோட் பண்ணிருப்பாங்க. ஆனால் சஹாபா பெருமக்கள் தங்கள் லைஃப்ல அப்லோட் பண்ணது யாருண்டா? சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள. அந்த அளவுக்கு அல்லாஹுடைய தூதரை அவர்கள் முழுமையாக நேசித்தார்கள். கனிமான சகோதரர்களே, சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி தாடி வைத்தார்களோ அதே போல சஹாபா பெருமக்கள் தாடி வைத்தார்கள். நாங்கள் இன்றைக்கு நாவால் அல்லாஹ் புகழ் மாலைகள் பாடுறோம், சலவாத்து சொல்றோம், மோத்துல தாடியே கிடையாது. நான் அன்றைய நாள் ஆரம்ப நாளிலும் தாடியுடைய பெருமதியை பத்தி பேசியிருந்தேன். அல்லாஹுடைய தூதர் எப்படி நடந்தார்களோ சஹாபாக்களும் அப்படி நடப்பார்கள். அந்த அளவுக்கு அல்லாஹுடைய தூதரை முழுமையாக சஹாபா பெருமக்கள் நேசித்தார்கள். கண்ணியமான சகோதரர்களே, அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு நமக்கு சொல்றாங்க, சிலர்களுக்கு சோதனைகள் கஷ்டங்கள் வருவது, ஆனால் ஏன் கஷ்டங்கள் சோதனைகள் வருவது என்பதை அவர்கள் உணராமல் இருக்கிறார்கள். அவர்களுக்கு வரக்கூடிய கஷ்டங்கள் சோதனைகள் ஏன் வருவது என்பதை அவர்கள் உணராமல் இருக்கிறார்கள். குர்ஆன் அல்லாஹ் சொல்லும் போது, யாருக்கு எட்டு விடயத்தை விட எட்டு விடயங்கள் பெருமதியாக இருக்குமோ அவர்கள், குர்ஆன் அல்லாஹ் குல் இன்கான ஆபாவுக்கும் வ அபுனாவுக்கும் வ இஹ்வானுக்கும் வ அஸ்வாஜுக்கும் வ அஷீரத்துக்கும் வ அம்வாலு நிக்தரஃப்துமூஹா வ திஜாரத்துன் தக்ஷௌன கஸாதஹா வ மசாகினு தர்லௌனஹா. இந்த ஆயத்தை மிக கவனமாக கேளுங்க, இந்த ஆயத்துடைய கருத்தெடுத்து பாருங்க. சூரா தௌபாவுடைய 24வது வசனம், நபியே நீங்கள் கூறுங்கள், அதாவது யார் தன்னுடைய பெற்றோர்கள், தன்னுடைய பிள்ளைகள், தன்னுடைய அதாவது சகோதரர்கள், அதே போன்று தன்னுடைய மனைவி மக்கள், தன்னுடைய குடும்பம், தன்னுடைய பொருளாதாரம், தன்னுடைய வியாபாரம், தன்னுடைய வீடு, இந்த எட்டும் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரை விட அவருக்கு நேசத்துக்குரியதாக இருக்கும் என்றால், இந்த எட்டும் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதரை விட நேசத்துக்குரியதாக இருக்கும் என்றால் அவர்கள் அல்லாஹ்வுடைய சோதனை எதிர்பார்க்கட்டும். அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க, யார் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரை விட இந்த எட்டு விஷயம் தான் அவங்களுக்கு முக்கியத்துவமாக இருக்குமோ அவர்கள் வாழ்க்கையில் கஷ்டப்படுவார்கள், அல்லாஹ்வுடைய சோதனைக்கு ஆளாக்கப்படுவார்கள். அப்ப எங்கட உள்ளத்துல அல்லாஹ்வுடைய தூதரை உண்மையாக நேசிக்கக்கூடியவர்களாக ஆகணும். வெறுமனே சில பைத்துகளை படிப்பதனாலேயோ, ஒரு 10-15 சலவாத்து சொல்வதனாலேயோ அவர் அல்லாஹ்வுடைய தூதரை முழுமையாக நேசித்தவராக ஆக முடியாது. அல்லாஹ்வுடைய தூதருடைய ஒவ்வொரு சுன்னாவையும் முடியமான அளவுக்கு எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் எடுத்து நடப்பதற்கு முயற்சி செய்யறது. இப்ப ரெண்டாவது அமல், அல்லாஹ்வுடைய தூதரின் மேல் அன்பு முஹப்பத் வைப்பது. அதே போன்று மூன்றாவது அமல் மிக முக்கியமான ஒரு அமல், அதிகமாக தொழுகையில் சுஜூதில் நாங்கள் ஈடுபடுவது. கஸ்ரத்து ஸலா, அதிகமாக தொழுகையில், நஃபுலான தொழுகையில் சுஜூதில் நாங்கள் ஈடுபடுவது. நாங்கள் நஃபுலான தொழுகையை தொழுவதிலும் அதிகமாக சுஜூத் செய்வதிலும் எப்படி அல்லாஹ்வுடைய தூதரோடு இருக்க முடியும் என்று நீங்கள் யோசிக்கலாம். ஒருமுறை ரபீஆ பின் காப் அஸ்லமி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் வுது செய்ய வாரார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் வுது எடுப்பதற்கு வரும் போது ரபீஆ ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ்வுடைய தூதர் வுது செய்வதற்காக தண்ணீருடைய ஏற்பாடுகளை செய்து கொடுக்கிறார்கள். அப்போது அல்லாஹ்வுடைய தூதர் வுது செய்து விட்டு ரபீஆ ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து சொன்னார்கள், சல், உனக்கு விருப்பமாக அல்லாஹுடைய தூதருடைய ஒரு பண்பு, யாராவது உதவி செய்தால் அதற்கு பிரதி உபகாரம் செய்வது அல்லாஹுடைய தூதருடைய மகத்தான ஒரு பண்பு.
அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து ரபீஆ ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எதை வேணுமானாலும் கேட்டிருக்கலாம், ஆனா ரபீஆ ரலியல்லாஹு அன்ஹு எதை கேட்டார்கள் தெரியுமா? யா ரசூலல்லாஹ், எனக்கு வேற ஒன்றும் தேவையில்லை, எனக்கு வேற எந்த ஒன்றும் வேண்டாம், எனக்கு மறுமையில உங்களோட சுவர்க்கத்தில் இருக்கணும், உங்களுக்கு பக்கத்தில் இருக்கணும். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, இதை தவிர வேற ஏதாவது கேளு நான் உனக்கு தாரேன். சொன்னாங்க, இல்ல யா ரசூலல்லாஹ், நான் மறுமையில் உங்களோட இருக்கணும். அப்போது அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள், என்னோட நீ இருக்க வேண்டும் என்றால் ஃபா இன்னி அலா நஃப்ஸிக பிகஸ்ரத்தி சுஜூத், முஸ்லிமில் வரக்கூடிய ரிவாயத், நீ அதிகமாக சுஜூத் செய், அதிகமாக சுஜூத் செய். அப்படின்ற அர்த்தம் என்னென்றா, நான் அதிகமான நஃப்லான தொழுகைகளில் ஈடுபடும் போது, சுஜூதில் நாங்கள் விழுந்து துஆ கேட்கும் போது, அதிகமான சுஜூதுகள் செய்யும் போது அல்லாஹ்வுடைய தூதரோடு இருக்கக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் எங்களுக்கு தருகிறான், எங்களுக்கு அல்லாஹ் தருகிறான். இந்த சுஜூதுடைய பவரை நாங்க மறந்துட்டோம். சுஜூத் என்பது மிக முக்கியமான ஒரு இபாதத், எங்களுடைய துஆ கபூலாக கூடிய மிக சிறந்த ஒரு இபாதத் எது தெரியுமா? அல்லாஹ்வோடு நாங்க நெருக்கமாக இருக்கக்கூடிய நேரம் எது தெரியுமா? நாங்க எப்ப சுஜூதுல விழுவோமோ, நீங்க உலகத்துல யூரோப் கண்ட்ரில யாரும் தண்ட தலைய கீழே குனிக்க மாட்டாங்க. ஏசியன் கண்ட்ரில நீங்க பாப்பீங்க, ஆசியா கண்டத்துல எல்லா இடங்களையும் அநேகமானவர்கள் பெற்றோர்களுடைய காலில் விழுவாங்க, ஆசிரியர்களுடைய காலில் விழுவாங்க. அதே போன்று யார கண்டாலும் தலையை வளைப்பாங்க, கடன் எடுத்தவர்களை கண்டாலும் இடுப்பு முள்ள வளைப்பாங்க. இது பொதுவாக இந்த ஆசியா கண்டத்தில் இருக்கக்கூடிய மக்களுடைய பழக்கம். அதே போல நீங்க யூரோப் கண்ட்ரியை பார்த்தா ஒரு நாளும் தண்ட தலையை குனிக்க மாட்டாங்க. அவங்க எப்பொழுதும் என்ன செய்வ, நிமிர்ந்து தான் இருப்பாங்க, யாருக்கு முன்னாலும் தன்னுடைய தலையை பணிக்க மாட்டாங்க, சிரமப்படிய மாட்டாங்க. அதே போல எங்களுடைய இஸ்லாமிய மார்க்கத்தில் எங்களோட தலையை யாருக்கு முன்னாலேயும் பணிக்க சிரம் பணிக்க முடியாது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, அப்படி சுஜூத் செய்வதாக இருந்தால் பெண்கள் கணவன்மாருக்கு சுஜூத் செய்வதை நான் கட்டாயப்படுத்தியிருப்பேன். அப்படித்தான் சுஜூத் செய்வதாக இருந்தால், கண்ணியமான சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சுஜூதுடைய பவரை சொல்லும் போது சொன்னாங்க, ஒரு மனிதன் சுஜூதில் விழும் போது அவன் அல்லாஹோட சமீபத்தில் இருக்கிறான், அவன் எதை கேட்டாலும் அல்லாஹ் கொடுத்து விடுகிறான். எங்களோட குடும்பத்துல கஷ்டம், புள்ள பாக்கியம் இல்ல, குமரக்காரியம் நடக்குதில்லை, வீட்டுல பிரச்சனை, பிள்ளைகளால பிரச்சனை, ஆயிரம் சிக்கல்கள், கடன் தொல்லை, கேள்விப்படாத நோய்கள், கணவன் கணவனுக்கு பிரச்சனை, மனைவிக்கு பிரச்சனை, வீட்டுக்குள்ள நிம்மதி இல்லாம இருக்குது, பிள்ளைகளால பிரச்சனை, பெற்றோர்களால பிள்ளைகளுக்கு பிரச்சனை, பக்கத்து வீட்டாக்களால பிரச்சனை. இந்த பிரச்சனைகளுக்கு எல்லாம் தீர்வு தஹஜ்ஜத்துடைய நேரத்தில் நாங்க சுஜூதுல விழுந்து அல்லாஹ் இடத்தில் துஆ கேட்கும் போது அக்ரபு மா யகூ துஆ, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் சுஜூதுல அதிகமாக அல்லாஹ் இடத்தில் துஆ கேளுங்கள், உங்களுடைய பிரச்சனைகளை அல்லாஹ் இடத்தில் முன்வையுங்கள், உங்களுடைய கஷ்டங்களை அல்லாஹ் இடத்தில் முன்வையுங்கள், அல்லாஹோட நீங்க ஒரு நண்பனை போல கதையுங்க, உங்களோட துஆக்களை அல்லாஹ் கபூலாக்குவான். சுஜூது நாங்கள் அல்லாஹ் இடத்தில் கண்ணீர் வடிக்கணும். யாருக்கு சுஜூதுடைய அடையாள நெற்றியில் இருக்குமோ, நரக நெருப்பு அவருடைய நெற்றியை தீண்டாது. யார் உலகத்தில் அதிகமாக சுஜூத் செய்வாங்களோ அவர்கள் தான் நாளைக்கு மறுமையில் அல்லாஹ்வுக்கு முன்னாலும் சுஜூத் செய்வார்கள். உலகத்தில் யாரெல்லாம் சுஜூத் செய்யவில்லையோ, தொழவில்லையோ, அன்பான பெண்களே, அன்பான தாய்மார்களே, அன்பான சகோதரர்களே, மிக தெளிவாக இதை கவனத்தில் கொள்ளுங்கள். உலகத்தில் யாரெல்லாம் நேரத்துக்கு தொழாமல் அல்லாஹ்வுக்கு முன்னால் சிரம் பணியாம் இருந்தார்களோ, நாளை மஹ்ஷர் மைதானத்தில் உங்களுக்கு சுஜூதில் விழ முடியாது. அல்லாஹ்வுடைய தர்பாருக்கு முன்னால் உங்களுக்கு சுஜூதில் விழ முடியாத ஒரு கட்டம் உண்டாகும். யாருக்கெல்லாம் மஹ்ஷரில் சுஜூதில் விழ முடியாத ஒரு கட்டம் உண்டாகுமோ, தெளிவாக குர்ஆன் ஹதீஸ் சொல்லுது அவர்கள் நரகவாதிகள் என்று. அதனால உலகத்தில் நேரத்துக்கு சொல்லக்கூடியவர்களாக மாறுவோம். நாங்கள் சுஜூதில் விழும் போது ஷைத்தான் மாலை மாலையாக கண்ணீர் வடிக்கிறான். அப்ப நாங்க அதிகமாக சுஜூத் செய்வதன் மூலமாக நாளை மறுமையில் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருக்கக்கூடிய வாய்ப்பை சந்தர்ப்பத்தை அல்லாஹ் தருகிறான். அதே போன்று நாலாவது அமல், நாளைக்கு மறுமையில் அல்லாஹ்வுடைய தூதரோடு இருப்பதற்கு குர்ஆன் ஹதீஸ் சொல்லக்கூடிய நாலாவது அமல், ஹுஸ்னுல் குல்க், எங்களுடைய பண்புகளை அழகாக்கிக் கொள்வது, எங்களுடைய குணங்களை அழகாக்கிக் கொள்வது. அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு துஆவை கேட்பார்கள், நாங்கள் எப்படி அழகான ஆடைகள், அழகான முறையில் எங்களை நாங்கள் அழகாக்கிக் கொள்றோமோ, அல்லாஹ்வுடைய தூதர் சிலர்களை வெளிசூரத்தில் பார்த்தா மிக அழகாக இருப்பார்கள், அவர்களுடைய உள் சூரத்தை எடுத்தால் அஹ்லாக்கை பார்த்தால் குப்பையை விட மோசமாக இருக்கும். பேச தெரியாது,
மற்றவர்களோடு நடக்க தெரியாது, மற்றவர்களை மதித்து பேச தெரியாது, மூத்தவர்களோடு எப்படி பேச வேண்டும் என்று தெரியாது, சிறார்களை எப்படி மதிக்கணும் என்று தெரியாது, தண்ட இஸ்டாஃப தனக்கு கீழால வேலை செய்யக்கூடியவர்களுக்கு எப்படி கண்ணியமாக பேசணும் என்று தெரியாது. உம்மவாப்பு ஆனா அவருடைய ஆடையில பார்த்தா மாஷால் எல்லாமே பிராண்டட் தான். அவருடைய பென், அவருடைய வாட்ச், அவர் உடுத்திருக்கக்கூடிய ட்ரௌசர், அவருடைய ஷூ, அவருடைய ஷேக் எல்லாமே பிராண்டட். ஆனா அஹ்லாக்ல ஆகமும் குப்பை தொட்டியை விட மோசமாக இருப்பாரு. மனித ரூபத்தில் இருக்கக்கூடிய மிருகத்தை போல இருப்பார். எல்லாரோடையும் கோபம், சண்டை, சச்சரவு மதிக்க தெரியாது. கண்ணியமான சகோதரர்களே, தெளிவாக விளங்கிக்கோங்க, தெளிவாக விளங்கிக்கோங்க. நாளைக்கு மறுமையில் உலகத்துல நாங்க செஞ்ச எந்த அமலையும் அல்லாஹ் எண்ண மாட்டான். இதில் எந்த சந்தேகமும் இல்ல. விழுந்து விழுந்து ஜிக்ர் செய்தாலும், நாங்கள் விழுந்து விழுந்து தொழுதாலும், நாளைக்கு மறுமையில உதாரணமாக அல்லாஹ் உதாரணமாக ஒரு பெண் அழைத்து, ஒரு ஆண் அழைத்து, நீங்க எத்தனை முறை தஹஜ்ஜத் தொழுதுங்க, எத்தனை நாள் தொழுதுங்க, எத்தனை முறை ஜிக்ர் செஞ்சீங்க, அல்லாஹ் கேட்க மாட்டான், அல்லாஹ் கேட்கவே மாட்டான். நாளைக்கு மறுமையில எங்களோட அமல்கள் அதாவது எண்ணப்பட மாட்டாது, எங்களோட அமல்கள் மீசான்ல நிறுக்கப்படும், எங்களோட அமல்கள் மீசான்ல நிறுக்கப்படும். அது பாரத்தில் தாழ்ந்தா நாங்க எல்லோரும் தப்பினோம், இல்ல நன்மையை விட பாவம் தாழ்ந்து விட்டால் அல்லாஹிடத்தில் நாங்கள் மாட்டினோம். கண்ணியமான சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நாளைக்கு மறுமையில் மீசானுடைய தராசிய கனமாக்க கூடிய மிக முக்கியமான ஒரு அமல் தான் நல்ல பண்புகள். ஒருவரை பார்த்து சிரிக்கிறது, கஷ்டப்பாடு ஒருவருக்கு உதவி செய்வது, பாதையில போறோம் ஏதாவது அழுக்குகள் விழுந்திருக்கிறது எங்களால் முடியும் என்று அதை எடுத்து ஓரமாக்குறது, பக்கத்து வீட்டாருக்கு உதவி செய்யறது, உறவினர்களுக்கு உதவி செய்வது, குடும்பத்தோட சேர்ந்து நடக்கிறது, பெற்றோர்களை மதிக்கிறது, எங்களால என்னென்ன நல்ல பண்புகளை செய்ய முடியுமோ அந்த நல்ல பண்புகளை செய்யும் போது இன்றைக்கு எங்களோட மக்களிடத்தில் இருக்கக்கூடிய மிக மோசமான தலை, என்னால் செய்ய முடியாவிட்டால் அவரை குற்ற கண்ணோட, அவரை கேவலப்படுத்துவதற்கு, அவரை இழிவுபடுத்துவதற்கு, அவருக்கு மோசமான கமெண்ட்ஸ்கள் அடிப்பதற்கு, அவருடைய பழைய சரித்திரத்தை இழுத்து கேவலப்படுத்துவதற்கு முயற்சி செய்கிறோம். ஒருவர் எங்களுக்கு பிடிக்கல் என்று சொன்னா நாங்க என்ன செய்யறது தெரியுமா? இவர் ஆரம்ப காலத்தில் எப்படி இருந்தாரு தெரியுமா? இவருடைய யங்ஸ்டர்ஸ்ல இவர் எப்படி இருந்தாரு தெரியுமா? கண்ணியமான சகோதரர்களே, எங்கள் அநேகமானவர்கள் நாங்க நினைக்கிறது நான் சுத்தமென்று நினைச்சு கொண்டிருக்கிறோம், நான் சுத்தம் நினைச்சு கொண்டு மற்றவர்களை அசுத்தமாக பார்க்கிறோம். கண்ணியமான சகோதரர்களே, நாங்க எப்ப எங்களை சுத்தம் நினைச்சு மற்றவர்களை அசுத்தமாக நாங்க நினைப்போமோ, நாங்க வீட்டு நடுவில் இருந்தாலும் அல்லாஹ் எங்களை கேவலப்படுத்துவான். அதனால எங்களோட அஹ்லாக்குகளை பண்புகளை நாங்க சீராக்கிக் கொள்வோம். அல்லாஹ்வுடைய தூதர் கேட்ட துஆ தான், அல்லாஹும்ம கமா ஹஸ்ஸன்த கல்கி ஃபஹஸ்ஸின் குல்கி, யா அல்லாஹ் என்னுடைய தோற்றத்தை நீ எப்படி அழகாக படைத்திருக்கிறாயோ அதே போன்று ஏண்ட அஹ்லாக்கையும் அழகாக்கிறியா அல்லாஹ். இந்த துஆ அதிகமாக கேட்போம். தாரமீல வரக்கூடிய முஅத்தால வரக்கூடிய ஹதீஸ், அல்லாஹும்ம கமா ஹஸ்ஸன்த கல்கி ஃபஹஸ்ஸின் குல்கி, யா அல்லாஹ் வெளி சூரத்தில் என்ன அழகாக இருப்பதை போல ஆடைகள் அணிந்ததற்கு பின்னால கண்ணாடிக்கு முன்னால கேட்போம், ஏன் அஹ்லாக்கையும் யா அல்லாஹ் நீ சீராக்கிறியா அல்லாஹ், ஏன் அஹ்லாக்கையும் அழகாக்கிறியா அல்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நாளைய கியாமத்துடைய நாளையில என்னோட நீங்க இருக்க ஆசைப்படுறீங்களா அப்படி நீ சொன்னா, இன்ன மின் அஹப்பிக்கும் இலைய அக்ரிபுக்கும் மின்னி மஜ்லிசன் யௌமல் கியாமா அஹாசினுக்கும் அஹ்லாக்கா, உங்களோட குணங்களை அழகாக்கிக்கோங்க, நல்ல பண்போட இருங்க, எனக்கு என்னோட மறுமையில் இருக்கக்கூடிய வாய்ப்பு அல்லா தருவான். கண்ணியமான சகோதரர்களே, அதிகமாக கோபப்படுறது, அதிகமாக பிள்ளைகளுக்கு பதுவா செய்வது, அதிகமாக பிள்ளைகளை கேவலமாக நடத்துவது, பிள்ளைகள் பெற்றோர்களோட மோசமாக நடப்பது, இந்த குணங்களை நாங்க சீராக்காத வரைக்கும் அல்லாஹுடைய தூதரோடு இருக்க முடியாது. அல்லாஹுடைய தூதரோட பக்கத்தில் இருப்பதாக இருந்தால் நாமும் அல்லாஹுடைய தூதருடைய குணமுள்ளவர்களாக மாற வேண்டும். கண்ணியமான சகோதரர்களே, முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் யமனுக்கு போகும் போது அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள், முஆதே உங்களுக்கு பவர் இருக்குதுன்னு சொல்லி அந்த மக்களோட அதாவது மிகவும் கடினமாக நடக்க வேண்டாம், அவர்களுக்காக உங்களுடைய குணங்களை என்ன செய்யுங்க, மக்களுக்காக அழகாக்கிக்கோங்கோ என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்ப நாலாவது அமல், எங்களுடைய குணங்களை நற்குணங்களாக ஆக்கிக் கொள்வது, எங்களுடைய பண்புகளை சிஃபாத்துகளை நல்ல பண்புகளாக ஆக்கிக் கொள்வது. அதே போல ஐந்தாவது மிக முக்கியமான ஒரு அமல் தான் அல்லாஹ்வுடைய தூதரோட மறுமையில் இருப்பதற்கு நாம் செய்ய வேண்டிய ஐந்தாவது அமல்,
அதிகமாக நம் உயிரிலும் மேலான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சலவாத்து சொல்வது, அதிகமாக அல்லாஹுடைய தூதரின் மீது சலவாத்து சொல்வது. சில மக்கள் இருக்கிறாங்க சலவாத்து சொல்வது எப்பெண்டா வெள்ளிக்கிழமை மாத்திரம் தான், இன்னும் அப்படியும் இல்லைண்டா சிலர்கள் சலவாத்து சொல்றது இந்த ரபீல் அவல் மாதத்தில் மாத்திரம் தான். அல்லாஹுடைய தூதருக்கு நாம் ஒவ்வொரு நாளும் சலவாத்து சொல்லணும். சஹாபா பெருமக்கள் மாஷின் என்னாம, அதாவது அவங்க அவங்க அவங்களு சில சஹாபாக்கள் லட்சக்கணக்கான சலவாத்துகள், ஆயிரக்கணக்கான சலவாத்துகளை செய்வாங்க. இமாம் ஷாஃபி ரஹ்மஹுல்லா அவர்கள் எந்த ஒரு எழுதை எழுதும் போதும் அல்லாஹுடைய தூதர் மீது சலவாத்து சொல்லித்தான் எழுதுவாங்க. கண்ணியமான சகோதரர்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்ன அவுலன் நாசி பி யௌமில் கியாமா அத்ஸிருஹும் அலைய ஸலா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நாளைக்கு மறுமையில் என்னோடு இருக்க வேண்டும் என்று சொன்னால் என் மீது நீங்கள் அதிகமாக சலவாத்து சொல்லுங்கள். எப்படி சலவாத்து சொல்றது? இன்னைக்கு அல்லாஹுடைய தூதருடைய பெயரை கேட்டால் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று அல்லாஹுடைய தூதருடைய பெயரை கேட்டு யாரு சலவாத்து சொல்லலையோ, வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பதுவாஷியறாங்க, அவர்கள் கஞ்சிரண்டு அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹுடைய தூதரின் மீது சலவாத்து சொல்லாதவர்கள் மீது லானத் சாபம் உண்டாகட்டும் என்றாங்க. அவர்களை போல கெட்ட மனிதர்கள் யாரும் கிடையாது. குர்ஆன் அல்லாஹ் சொல்லும் போது இன்னல்லாஹு வ மலாஇகத்துஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனு ஸல்லு அலைஹி வ ஸல்லிமு தஸ்லீமா. அவனே சொல்லித்தாரன் அல்லாஹ், என்னுடைய தூதரின் மீது நீங்க சலாமும் சலவாத்தும் சொல்லுங்கள். கண்ணியமான சகோதரர், சலவாத் என்பது ஒரு மனிதனுடைய கவலைகளை கஷ்டங்களை கடன்களை போக்கக்கூடிய ஒரு அமல். ஒரு சஹாபி வாராது, யார ரசூலல்லாஹ் நான் உங்கள் மீது அதிகமாக சலவாத்து சொல்றேன், ஒரு நாளை நாளாக பிரிச்சு அரைவாசி காவாசி பகுதி சலவாத்து சொல்றேன். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, அதை விட அதிகமாக முடியும் என்றாலும் அவர் சொல்றாரு, யார ரசூலல்லாஹ் அரைவாசி பகுதி சலவாத்து செய்றேன். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, அதை விட அதிகமாக இயலும் என்றாலும் நீ சலவாத்து. அவர் சொன்னார், யார ரசூலல்லாஹ் முழு நாளும் உங்கள் மீது நான் சலவாத்து சொல்றேன். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, நீ அப்படி செய்தி என்று சொன்னா உன்னுடைய கவலைகளை அல்லாஹ் போக்கிடுவான், கஷ்டங்களை இல்லாமாக்கிடுவான். நாங்க வீடுகளில் உட்கார்ந்து உம்மா வாப்பா பிள்ளைகள் உட்கார்ந்து அல்லாஹுடைய தூதரை மீது குறைஞ்சது ஒவ்வொரு நாளும் 10 அல்லது 15 சலவாத்துகளை சொல்றது, அல்லது 100 ஒரு சலவாத்தை சொல்றது. ஒரு சலாத் ஒரு சலவாத்தை சொன்னா 10 பாவங்கள் மன்னிக்கப்பட்டு 10 நன்மைகள் எழுதப்பட்டு 10 அந்தஸ்துகள் உயர்த்தப்படுவது ஒரு சலவாத்துக்கு. அது மாத்திரமல்ல, நானும் நீங்களும் அல்லாஹ்வுடைய தூதரின் மீது சலவாத்து சொன்னா எங்கட சலவாத் எங்கட சலாம் அல்லாஹ்வுடைய தூதருக்கு எத்தி வைக்கப்படுவது. இமாம் நசாயி ரஹ்மஹுல்லா அவர்கள் தங்களுடைய கிரந்தத்துல பதிவு செய்றாங்க, சலவானவர்கள் பறந்து கொண்டிருப்பாங்க, எங்கேயாவது சலவாத்து சத்தம் சொல்வதற்கு அவங்களோட காதல விழுந்துட்டா யாரு சலவாத்து சொன்னார்களோ சலாம் சொன்னார்களோ அல்லாஹ்வுடைய தூதரின் மீது உடனே போய் என்ன செய்வாங்க, யார் ரசூலல்லாஹ் இன்னாருடைய மகான் இன்னார் உங்கள் மீது சலவாத்து சொன்னார் என்று அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் எத்தி வைக்கப்படுவது. இப்ப கண்ணியமான சகோதரர்களே, முடியமான அளவுக்கு நாங்கள் அல்லாஹுடைய தூதரின் மீது சலவாத்து சொல்வது. சலவாத்துல சிறந்த சலவாத்து எது? பொதுவாக மக்களால் உருவாக்கப்பட்ட நிறைய சலவாத்து இருக்குது, மக்களால் உருவாக்கப்பட்ட நிறைய சலவாத். அந்த சலவாத்தை பத்தி நான் இங்கு பேசல, மக்களால் உருவாக்கப்பட்ட சலவாத் அல்ல, அல்லாஹுடைய தூதர் சொல்லி தந்த சலவாத்தே எங்கட மக்கள் செய்ய அதாவது அதிகமாக செய்யறது கிடையாது, சொல்வது கிடையாது. இப்ப மக்களாலே உருவாக்கப்பட்ட சலவாத், சிலர்கள் அவங்களாகவே அந்த சலவாத்துகளை செய்ய வேண்டாம் என்று சொல்லல, பொதுவாக அல்லாஹ்வுடைய தூதர் மீது எப்படியெல்லாம் சலவாத்து சொல்ல முடியுமோ அப்படியெல்லாம் சலவாத்து சொல்லுவோம். ஆனாலும் எல்லா சலவாத்தை விடவும் சிறந்த ஒரு சலவாத்து அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி தந்தாங்க, சஹாபாக்களுக்கும் கற்றுக் கொடுத்தாங்க. அதுதான் அத்தஹியாத்துல வரக்கூடிய சலவாத், அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத், அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் வ அலா ஆலி முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹிம் வ அலா ஆலி இப்ராஹிம். யா அல்லாஹ், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மீதும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய குடும்பத்தின் மீதும் நீ எப்படி அருள் புரிந்தியோ அருள் புரிந்தாயோ ரஹ்ம செய்தாயோ அதே போன்று கண்மணி நாயகம் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தின் மீதும் நீ அருள் புரிவாயாக. வபாரிக் அலா முஹம்மத் வாலா ஆலி முஹம்மத் கமா பாரக்த அலா இப்ராஹிம் வாலா ஆலி இப்ராஹிம் இன்னக ஹமீதும் மஜீத். எப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய குடும்பத்தார் மீதும் அவர்கள் மீதும் பரக்கத் செய்தியோ அபிவிருத்தி செய்தியோ அதே போன்று அல்லாஹ்வுடைய தூதரின் மீதும் அவர்களுடைய குடும்பத்தின் மீதும் அஹ்லு பைத் மீதும் நீ பரக்கத் செய்வாயாக. இந்த சலவாத்து நாங்கள் அதிகமாக செய்யறது.
இந்த சலவாத்தை ஒவ்வொரு நாளும் குறைஞ்சது ஒரு 100 முறை 10 முறையாவது அல்லாஹ்வுடைய தூதரின் மீது நாங்கள் சலவாத்து சொல்வது. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஜுமாவுடைய நாளில் ஜுமாவுக்கு பின்னால் முடியமான அளவுக்கு, ஜுமாவுக்கு முன்னாலும் பின்னாலும் முடியமான அளவுக்கு வெள்ளிக்கிழமை நாளில் அல்லாஹ்வுடைய தூதரின் மீது நாங்கள் சலவாத்து சொல்வது. அதிகமாக நாங்கள் சலவாத்து சொல்லும் போதே மறுமையில் அல்லாஹ்வுடைய தூதரோடு இருக்கக்கூடிய வாய்ப்பை பெறுவோம். அதே போல 6வது அமல் காஃபிருல் யத்தீம், யத்தீம்களை பராமரிப்பது. யத்தீம்ண்டா யாரெண்டா, அனாதை இல்லத்தில் இருக்கக்கூடிய எல்லோருமே யத்தீம் அல்ல. யாருக்கு வாப்பா இல்லையோ, யாருடைய வாப்பா வஃபாத் ஆகிட்டார்களோ அந்த பிள்ளைகள் யத்தீம். அது பணக்கார பிள்ளையாக இருந்தாலும் சரி, ஏழையாக ஏழை பிள்ளையாக இருந்தாலும் சரி, ஏழை வீட்டு பிள்ளையாக இருந்தாலும் சரி, அது யத்தீம் தான், அனாத பிள்ளை தான். அனாத பிள்ளையுடைய தலையை தடாவும் போது எங்களுடைய அந்த அந்த முடிய அளவுக்கு எங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நன்மைகள் எழுதப்படுவது. அப்ப அனாதைகளை பராமரிக்கிறது. அனாதைகளுடைய சொத்துக்கள் மிகவும் பயங்கரமானது. யாராவது ஒரு அனாதையுடைய சொத்தை அனுமதி இல்லாமல் எடுத்தாரண்டா, அதை சாப்பிட்டால் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, நரக நெருப்பவங்க சாப்பிடுறாங்க. மிக பயங்கரமான பாவம். அப்ப அனாதைகளோட அன்பாக இரக்கமாக நடக்கிறது. நாளைக்கு மறுமையில் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, என்னோட அவர்கள் இப்படி இருப்பார்கள், அனாதைகளுடைய விஷயத்துல பராமரிக்கிறார்களோ. அப்படின்னு என்ன, அவங்களுடைய குடும்ப விஷயங்கள்ல கஷ்டங்களோட சேர்ந்து முயற்சி செய்யறது, உதவி செய்யறது, எங்களால ஏழுமான உபகாரங்களை செய்யறது, அந்த பிள்ளைகளோட அன்பாக இரக்கமாக நடக்கிறது. அதே போன்று அந்த பிள்ளைகள் தவறு செய்யும் போது, அந்த பிள்ளைகள் குற்றம் செய்யும் போது உரிமையோடு நாங்கள் திருத்துவதற்கு அந்த பிள்ளை நல்ல வரணும் என்று சொல்லி நாங்கள் முயற்சி செய்து இருக்கிறேன். நாளைக்கு அல்லாஹ்வுடைய தூதரோட மறுமையில் எங்களுக்கு இப்படி இருக்கலாம். அதே போல இன்னொரு மிக முக்கியமான ஒரு அமல் தான், கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வு நல்லடியார்களே, இந்த அனாதைகளுடைய தலையை தடாவும் போது எங்களுடைய உள்ளம் சாஃப்டாகும். அல்லாஹ்வுடைய தூதரத்தோடு வந்து சொல்றாரு, யா ரசூலல்லாஹ், எங்கள் உள்ளம் இறுக்கமாக இருக்குது, கடினமாக இருக்குது, நிம்மதி இல்லாம இருக்குது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, இம்ஸஹ் ரஹ்ஸயதீம், நீ அனாதைகளுடைய தலையை தடாவுங்க, உங்களோட உள்ளத்துல அல்லாஹ் சாஃப்ட்னஸ் உண்டாக்குவான், மென்மையை உண்டாக்குவான். கண்ணியமான சகோதரி, அனாதைகளுடைய விஷயத்துல நாங்க கவனம் செலுத்துவோம். அதே போன்று 7வது அமல், மிக முக்கியமான ஒரு அமல், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு கணவன் வஃபாத் ஆகிறாரு, ஒரு கணவன் வஃபாத் ஆகிறாரு, கணவன் வஃபாத் ஆகினதுக்கு பின்னால அந்த பெண்மணி அழகாக இருக்கிறார், அந்த பெண்மணி அழகாக இருக்கிறார், வசதி வாய்ப்பும் இருக்குது. ஆனா அந்த பெண் என்ன செய்யறா என்றா, தன்னுடைய குழந்தைகளை வளர்ப்பதற்காக, அந்த குழந்தைய வளர்ப்பதற்காக அந்த பெண் 2வது திருமணம் செய்யாமல், அந்த பெண்ணுக்கு வயதும் இருக்குது, அழகும் இருக்குது, அந்த பெண்ணுக்கு எல்லா திருமணம், 2வது அடுத்த திருமணம் செய்வதற்குரிய எல்லா அவக்கு சக்தியும் இருக்குது, ஆனாலும் தன்னுடைய குழந்தைகளை பராமரிப்பதற்காக, தன்னுடைய குழந்தைகளை நல்லொரு நிலைக்கு கொண்டு வர வேண்டும் என்பதற்காக அந்த பெண் திருமணம் செய்யாம தன்னுடைய குழந்தைகளுக்காக தன்னுடைய வாழ்வை அர்ப்பணம் செய்கிறாள் என்று சொன்னால், அந்த பெண்மணி, அந்த தாய் நாளை மறுமையில் என்னோடு இப்படி இருப்பாள் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள். இது தாய்மார்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு, ஒரு சந்தர்ப்பம். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, அந்த பெண்மணி என்னோடு இருப்பாள். ஆனா அதே போல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னும் ஒரு 8வது அமலாக சொன்னார்கள், ஒரு பெண்மணி, மன் ஆல ஜாரிய தேனி, அந்த பெண்மணி என்ன செய்றாண்டா, ரெண்டு பெண் குழந்தை இருக்குது, ரெண்டு பெண் குழந்தை, ஆனா கணவனும் ஹயாத்தோடு இருக்கிறாரு. சிலர்கள் சொல்லலாம், அப்ப எங்களுக்கு பெண் குழந்தை இருக்குது, ஹஸ்பண்டும் ஹயாத்தோடு இருக்கிறார், அப்ப எங்களுக்கு அல்லாஹுடைய தூதரோடு இருக்க முடியாதா என்று கேட்டால், அவர்களுக்கும் அல்லாஹுடைய தூதர் ஒரு வாய்ப்பு, சந்தர்ப்பத்தை தந்தார்கள். ரெண்டு பெண் குழந்தைகள், அந்த ரெண்டு பெண் குழந்தையும் பக்குவமாக பேணுதலாக ஒரு தாய் வளர்க்கிறார். அதாவது தந்த உடலை மறைத்து அழகான முறையில, என்னது, அதாவது எல்லோரும் பார்க்கக்கூடிய பெண்ணாக அல்லாமல் பக்குவமாக பேணுதலாக பத்னித்தனமாக அல்லாஹ் நேசிக்கக்கூடிய பிள்ளையாக அந்த பிள்ளைய ஒரு தாய் வளர்க்கும் போது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, அழகாக வளர்த்து அந்த பெண்ணை திருமணமும் முடித்து கொடுக்கிறாங்க. இப்படிப்பட்ட தாய்மார்கள் நாளை மறுமையில என்னோட இப்படி இருப்பாங்க, சேர்ந்து இருப்பாங்க, என்னோட மறுமையில் இருக்கக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் கொடுக்கிறான். அதே போல 9வது அமல், உண்மையான வியாபாரிகள், பதுக்காத வியாபாரிகள், பொருட்களை பதுக்கி விற்பனை செய்யாதவர்கள், ஏமாற்றம் செய்யாதவர்கள், மோசடி செய்யாதவர்கள், கடனுக்கு எடுத்து ஏமாற்றம் செய்து வியாபாரம் செய்யாத, சுத்தமான முறையில் அழகான முறையில் பிசினஸ் செய்யக்கூடிய ஒவ்வொரு வியாபாரிகளும்
நாளை மறுமையில அத்தாஜிரு சதூகுல் அமீன் மின நபியீன நபியீன வ சித்திகீன், நாளைக்கு மறுமையில அன்பியாக்களோட எல்லா அன்பியாக்களோடையும் இருக்கக்கூடிய வாய்ப்பை பெறுவார்கள். யாரு? உண்மையான வியாபாரிகள். அதே போல இறுதியாக ஒரு அமல சொல்றேன், இந்த துஆவை முடியுமானவங்க அவசரமாக எழுதிக்கோங்க. ஒருமுறை இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தொழுது கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள், இப்னு மஸ்ஊதே உனக்கு விருப்பமான எதை வேணுமேனாலும் கேள் என்று சொல்லிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் போய்விட்டாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய தூதரோட அபுபக்கர் சித்தீக், உமர் ரலியல்லாஹு அன்ஹு இரு தோழர்களும் இருக்கிறாங்க. அவங்க மறுநாள் வந்து என்ன செய்யறாங்க, இப்னு மஸ்ஊதை பார்த்து கேட்கறாங்க, இப்னு மஸ்ஊத் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள், உனக்கு விருப்பமானதை கேள் என்று சொல்லி நீங்க எதை கேட்டீங்க இப்னு மஸ்ஊத் என்று கேட்ட நேரத்தில் இப்னு மஸ்ஊத் சொன்னாங்க, நான் சுஜூதுல கேட்ட துஆ என்ன துஆ தெரியுமா? அல்லாஹும் இன்னி அஸ்அலுக ஈமானன் லா யர்தத்து வநஈமன் லா யன்ஃபது ومرافقه النبي محمد صلى الله عليه وسلم في اعلى جنه الخلد. இந்த துஆவை சுஜூதுல ஓதுவோம், ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலையும் ஓதுவோம், தஹஜ்ஜத்துடைய நேரத்துல ஓதுவோம். மிக அழகான துஆ. யா அல்லாஹ், உன்னிடத்தில் நான் கேட்பதெல்லாம் இந்த ஈமான விட்டும் தூரமாகுவதை விட்டும், இந்த ஈமான இழப்பதை விட்டும், ஈமானை விட்டும் நான், அதாவது மதம் மாறுவதை விட்டும் நான் உன்னிடத்தில் பாதுகாப்பு செய்கிறேன். ஈமான் உறுதியை கேட்கிறேன் யா அல்லாஹ். அதே போல நீ தந்த நியமத்துகள், அருட்கொடைகள், நீ தந்த உடல் ஆரோக்கியம், நீ தந்த வெல்த், நீ எனக்கு என்னென்ன நியமத்துகளை தந்திருக்கிறாயோ அது நீங்காமல் இருப்பதை உன்னிடத்தில் கேட்கிறேன். மூணாவது கேட்டாங்க இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு, யா அல்லாஹ், நாளைக்கு மறுமையில உயர்வான சூரகத்தில உன்னுடைய தூதரோடு இருக்கக்கூடிய வாய்ப்பை, அந்த நட்பை உன்னிடத்தில் கேட்கிறேன் யா அல்லாஹ் என்று இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அந்த துஆவை கேட்டார்கள். அப்ப கண்ணியமான சகோதரர்களே, நாளை மறுமையில் அல்லாஹுடைய தூதரோடு இருப்பதற்கு நாங்க செய்ய வேண்டிய அமட்கள், அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய தூதருக்கும் முழுமையாக வழிபடுதல். இரண்டாவது, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உண்மையாக நேசித்தல். மூன்றாவது, அதிகமாக நஃபலான தொழுகைகள், அதிகமான சுஜூதுகள் செய்வது. அதே போன்று நான்காவது, எங்களுடைய குணங்களை அழகாக்கிக் கொள்வது. ஐந்தாவது, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சலவாத்து சொல்வது. அதே போன்று ஆறாவது, யத்தீம்களை பராமரிப்பது, அதே அனாத பிள்ளைகளை பராமரிப்பது. அதே போன்று ஏழாவது, ஒரு பெண் தன்னுடைய குழந்தைகளை வளர்ப்பதற்காக தன்னுடைய கணவனுடைய வஃபாத்துக்கு பின்னால் அடுத்த திருமணத்தை செய்யாமல் இருக்கக்கூடிய பெண். அதே போன்று எட்டாவது, ஒரு தாய் இரண்டு பெண் குழந்தைகளை வளர்த்து அந்த இரண்டு குழந்தைகளையும் ஒழுக்கத்தோடு அதபோட பக்குவமுள்ள பெண்களாக வளர்த்து அந்த பெண்களை திருமணம், பிள்ளைகளை திருமணம் முடித்து கொடுக்கக்கூடிய தாய்மார்கள், அவர்கள் என்னோடு இப்படி இருப்பார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள். அதே போன்று உண்மையான வியாபாரி, உண்மையான வியாபாரிகள் நபிமார்களோடு இருப்பார்கள், உண்மையான பிசினஸ் மேன். அதே போல பத்தாவது அமல், நாங்க இந்த துஆவை, அல்லாஹும் இன்னி அஸ்அலுக ஈமான லா யர்தத்து வநஈமன் லா யன்ஃபத் வமுராஃபகத நபி முஹம்மத் வல்லனா யன் அல்லாஹ், எங்கள் எல்லோரையும் நாளை மறுமையில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருக்கக்கூடிய வாய்ப்பை, சந்தர்ப்பத்தை தந்தருள் புரிவானாக. வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.